பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் திராவிட நிலப்பரப்பில்தான் தோன்றியது என கூறியுள்ள பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தமிழ்நாட்டில் முதலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது திமுக தான் என தெரிவித்துள்ளார். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது இயல்பானது எனவும் 1951 பாரதிய ஜனசங்கம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து பாஜக சந்தித்த தோல்விகளை நெருக்கடிகளை யாரும் சந்தித்திருக்க மாட்டார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திராவிட நிலப்பரப்பிலிருந்து பாஜக முற்றிலும் நீக்கப்பட்டு விட்டது என கூறி முக ஸ்டாலின் புலாங்கிதம் அடைந்திருப்பதாக கூறியுள்ள வானதி சீனிவாசன் திராவிட நிலப்பரப்பில் இருந்துதான் ஆர்எஸ்எஸ் தோன்றியதாகவும் அதிலிருந்துதான் பாஜக தோன்றியதாகவும் குறிப்பிட்டு பாஜகவுடன் முதலில் கூட்டணி அமைத்தது திமுக தான் என தெரிவித்துள்ளார். திராவிட நிலப்பரப்பில் பாஜக நேற்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும் என கூறியுள்ள வானதி சீனிவாசன் இதை ஒரு நாளும் யாராலும் அகற்ற முடியாது என தெரிவித்துள்ளார். ஒரு தேர்தலில் தோற்றால் அந்த மாநிலத்திலிருந்து ஒரு கட்சி அகற்றப்படும் என்றால் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை எந்த ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் வெல்ல முடியாத திமுகவை என்ன சொல்வது என கேள்வி எழுப்பியுள்ள வானதி பாஜக என்பது தேர்தலில் போட்டியிடுவதற்காக பிறந்த கட்சி அல்ல எனவும் இந்த நாட்டை காப்பதற்காக பிறந்த கட்சி எனவும் கூறி திராவிட நிலப்பரப்பிலிருந்து பாஜக அகற்றப்பட்டு விட்டது என யாரும் அற்ப மகிழ்ச்சி அடைய வேண்டாம் என தெரிவித்துள்ளார்.